அனைவருக்கும் வணக்கம். அவர் வளர்க யூடியூப் சேனல் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்றைய புனிதர் நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்க்க இருப்பது திருத்தந்தை முதலாம் மார்ட்டின். திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் கத்தோலிக்க திருச்சபையின் 74வது திருத்தந்தையாக 649ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் 650 ஆண்டில் தனது இறப்பு வரை ஆட்சி செய்தார். இவர் பைசாண்டின் எம்பையர் மாகாணத்தின் டோட்டி என்னும் இடத்தில் பிறந்தார். அப்போதைய கான்ஸ்டன்டினோப்பிள் அரசரிடம் ஒப்புதல் பெறாமல் திருத்தந்தையானவர் இவர் ஒருவரே. இவரை மறைசாட்சியாகவும் புனிதராகவும் கத்தோலிக்கம் மற்றும் கிழக்கு மரபு வழி சபைகள் ஏற்கின்றன. காலங்காலமாக பின்பற்றி வரும் கத்தோலிக்க விசுவாசத்தை உயிரை கொடுத்து பாதுகாத்தவர் இவரே. அக்காலத்தில் ஒரு விவாதம் எழுந்தது. கிறிஸ்துவிடம் ஒரு தன்மைதானா அல்லது இரண்டு தன்மை உண்டா என்று. ஆனால் அப்போதைய இரண்டாம் கான்ஸ்டன்டினோப்பிள் கிறிஸ்துவிடம் மனித தன்மை மட்டுமே உண்டு என்ற தவறான கருத்தை அறிவிப்பு செய்ய திருத்தந்தையை தொல்லை செய்தான். ஆனால் கிறிஸ்துவில் இரண்டு தன்மைகள் உண்டு என்ற மிக தெளிவான முடிவை அறிவித்தார் நமது திருத்தந்தை. இதனால் கோபமடைந்த அரசன் அவரிடம் திருத்தந்தைக்குரிய அடையாளங்கள் அனைத்தையும் வெளிப்படையாகவே பறித்து கொண்டு அவரை கைது செய்யவும் ஆணையிட்டார். இவ்வாறு பல கொடுமைகளுக்கு ஆளாகி பட்டினியாக விடப்பட்ட நம் திருத்தந்தை கிபி 655 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் நாளன்று இறந்தார். நம் திருத்தந்தை மறைசாட்சியாக மறித்த திருத்தந்தைகளில் கடைசியானவர் என்பது தனி சிறப்பு. இவருடைய விழாவை தான் நம் தாய் திருச்சபை கொண்டாடி வருகின்றது. மேலும் பல புனிதர்களின் விழாவை தினமும் நம் அவர் வளர்க சேனலில் கண்டுகளிப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.